நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டை அடுத்த ஓலலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பன்னீர்செல்வம். இவரது மகன் தான் யுவராஜ், வயது 24. தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிந்து வந்த யுவராஜுக்கும் செங்கல்பட்டு அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சங்கீதா என்பவருக்கும் காதல் உருவாகி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் திருமணமும் நடந்தது. திருமணத்தை அப்போதையே மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அமுதா தான் நடத்தி வைத்தார். இந்நிலையில்தான் சங்கீதாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 8 வயதில் குழந்தை இருப்பது தெரியவரவே கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 மாதங்களுக்கு முன்பு போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரான அமுதா கணவன் மனைவி இருவரையும் பிரித்தும் வைத்தார். இதனால் மனமுடைந்த யுவராஜ் 1 மாதம் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியும் இருந்தார். இந்நிலையில்தான் கடந்த புதன்கிழமை ஓலலூரில் உள்ள தனது வீட்டுக்கு வந்தபோது சங்கீதா தான் வேறு ஒரு இடத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளேன், அங்கு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் மனமுடைந்த யுவராஜ் செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே துத்தநாகம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அக்கம் பக்கத்தினர் யுவராஜை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி யுவராஜும் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தன்னுடைய சாவுக்கு காரணம் மனைவியான சங்கீதா, சங்கீதாவின் முன்னாள் கணவரான புருஷோத்தமன், பெண் போலீஸான சந்தியா மற்றும் ஜீவா என எழுதி வைத்திருந்த கடிதமும் கிடைத்தது. பெண் போலீஸ் சங்கீதாவை கைது செய்ய கோரி யுவராஜின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரி வளாகத்தில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மேலும் உறவினர்கள் சாலையில் உருண்டோடியபடி அழுதும் புலம்பினர். இதனால் செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தற்கொலைக்கு காரணமான பெண் போலீஸான சங்கீதா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது.